அடுத்து வந்து அதே சகோதரர் டெக்சாஸ்ல இருந்து சாதிக்கு கேட்குறாரு, நவீன பிரச்சனையா ஆன்லைன் பேப்பர் கோல்டு வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதாவது இப்போ தங்கத்தை வந்து வாங்குறதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்கன்னா, நவீன காலத்தில் பேப்பர் கோல்டுன்னு என்ன செய்கிறாங்க, அதை வந்து நம்ம ஒரு ஒரு 100-10 பவுன் நகை வாங்கணும், 10 பவுன் நகை வேணும்னு சொல்லி நம்ம வங்கியில் போய் கேட்டோம்னா அந்த வங்கியிலேருந்து என்ன செய்வாங்கன்னா 10 பவுன்னு ஒரு பேப்பரை தருவாங்க, அது 10 பவுன் நகைன்ற அதை அர்த்தம், நகையை அவங்கள்ட்ட தரமாட்டாங்க, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் என்னன்னு கேட்டால், ரூபாய்க்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா ரூபாயாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம், தங்கத்துக்கு கொடுத்துட்டான்னு சொன்னால் அந்த தங்கம் எவ்வளோ ஏறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு மதிப்பு வரும். இப்போ 10 பவுன் தங்கத்துக்கு வந்து 1 லட்சரூபான்னு வச்சுக்கிறோமே, நீங்கள் வாங்கிட்டு வந்த பிறகு 1.5 லட்சரூபா தங்கம் கூடி போச்சுன்னா இந்த பேப்பரும் குடிக்கிறோம். இந்த பேப்பர் வந்து ரூபாயை போட்டு தர்றதில்லை, நீங்கள் வந்து அன்றைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு ரூபாயை கொடுத்த உடனே அவன் என்ன செய்வான், 85 கிராம் உங்களுக்கு இந்த ரூபாய் சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்றான், அதுதான் பேப்பர் கோல்டு, அது கோல்டு தான் அது என்று சொல்லி தர்றாங்க. இதை வைத்து கொண்டு என்ன செய்யலாம், எங்கே அடமானம் வைக்கலாம், அதை என்ன செய்யலாம், ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கலாம், அதை ஒருத்தருக்கு மாற்றலாம், தங்க மாதிரியே தான், என்ன உங்களுக்கு உரிக்கி நகை செய்ய முடியாது, வேணுமென்றால் தங்கத்தை வாங்கலாம், போய் என்ன செய்யலாம், இதுக்குரிய தங்கத்தை தந்துடுங்க என்று தங்கமாகவும் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் பேப்பர் கோல்டுன்னு சொல்கிறாங்க. இதை வாங்கலாமான்னு கேட்குறாங்க. இதை வாங்கிறது என்பது இந்த பேப்பர் கோல்டு என்பதற்கு தங்கத்துக்கு யார் உத்தரவாதம் கொடுக்குறா, தங்கம் என்ற நிஜ தங்கத்துக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க வேண்டியதில்லை, தங்கத்தையே தரான்னு வைங்களேன், யாரை கேரண்டி தரணுமா, அதான் தங்கமாக இருக்குதே. இப்போ உத்தரவாதம் தர்றான் ஒரு கம்பெனியில் தர்றான், இது வந்து ஒரு 10 பவுனுக்குரிய பேப்பர்னு தர்றான், கம்பெனி திவாலாயிட்டா, அது என்னதுக்காகும் நமக்கு, ஒருத்தன் நமக்கு உத்தரவாதம் தரக்கூடியவன் வந்து தனி நபர்களாக இருந்தால் அவன் வந்து திவாலாகிவிட்டாலோ நஷ்டமடைந்து விட்டாலோ நமக்கு தந்த அந்த பேப்பருக்கான தங்கம் நமக்கு கிடைக்காது, வெறும் பேப்பர் தான் பெருமேல், அந்த கம்பெனி ரூஹு இருந்தால் தான் அது தங்கமாக இருக்கும், அவன் இல்லைன்னு சொல்லிட்டான்னா என்ன வாயிரம் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. சரி அரசாங்கமே கேரண்டி கொடுக்குறான்னு வைங்க, அரசாங்கம் கேரண்டி கொடுத்ததெல்லாம் உறுதியாக நம்ம நம்ப முடியுமானா, நம்ப முடியாது, தங்கத்துக்குரிய கேரண்டி அந்த பேப்பருக்கு வராது. எத்தனை வங்கிகளில் பணம் போட்டியும் மூடிட்டாங்க, திவாலாயிடுச்சு, திவாலானவருக்கு பணம் கிடைச்சா, திவாலானுச்சின்னு சொன்னால் எனக்கு அம்புட்டு பணத்தையும் தாண்டி என்று கிளைம் பண்ண ஏழுமா, அரசாங்கம் தான் கேரண்டி கொடுக்குது, அரசாங்கமே கேரண்டி கொடுத்தா கூட அந்த கேரண்டி எப்போ செல்லாம், அவன் அரசாங்கத்துடைய பாலிசியை பொறுத்து மாறுமா இல்லையா, அவனுடைய பாலிசி பிரகாரம் என்ன செய்கிறான், தங்கமே இருப்பு இல்லை நாட்டில் ஒன்றுமே இல்லை அதனால் உங்களுக்கு தங்கத்தை தர முடியாது 10 வருஷம் கழித்து வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தங்கமாக எங்கள்கிட்ட கிளைம் பண்ணுவதாக இருந்தால் இப்போதைக்கு நிதி நிலைமை சரியில்லை, ஒரு 10 ஆண்டு கழித்து தான் உங்களுக்கு தரப்படும்னு கூட ஒரு கவர்மெண்ட் கூட சொல்லலாம். அப்போ இதில் வாங்குறது மார்க்கத்தில் கூடுமானா, நீங்கள் பேப்பராக வாங்கினா 2-1 தான், அதில் தப்பு கிடையாது, ஆனால் இதில் நீங்கள் ஏமாந்து போகிற வாய்ப்பு நிறைய இருக்குது, இது உத்தரவாதம் கிடையாது. அது போக என்னன்னு கேட்டால், நீங்கள் ஒரு வங்கியில் போய் அரசாங்கத்துக்கு தெரிவித்து ஒரு கிலோ தங்கத்தை வாங்கினீங்கன்னு வைங்க, வாங்கினீங்கன்னா பேப்பரை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் 1 கிலோ உங்கள்கிட்ட வச்சுக்கிறீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடும், எத்தனை பேர் இருக்க தங்கத்தை வச்சுருப்பாங்க அவன்கிட்ட அரசாங்கத்தை சொல்ல தேவை இருக்காது, பாரம்பரிய தங்கம் இருக்கும், குடும்ப வகையில் வந்திருக்கும், அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, இதுக்கு போய் கணக்கு காட்டவோ இதுக்கு வரி கட்டினியான்னு கேட்குறதோ இல்லாமல் இன்றைக்கி ரன்னிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் போய் வழியை போய் நீங்கள் 10 கிலோ தங்கம் இருக்குது 1 கிலோ தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி தங்கத்துக்குரிய விற்றுவிட்டு காசை கொடுத்துட்டு தங்க பேப்பர் தாங்கன்னு வாங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது, இவ்வளோ தங்கம் உங்கள்கிட்ட தங்கத்துக்குரிய காசு உங்கள்கிட்ட இருக்கிறது அப்படி ரெக்கார்டில் வந்துடும். தேவையில்லாமல் என்ன செய்வீங்கன்னா விசாரணைகளுக்கும் அது பலவிதமான நெருக்கடிகளுக்கும் தேவையற்ற வரிக்கு மேலே வரியெல்லாம் போடுவான இதுகளுக்கெல்லாம் நம்ம ஆளாக வேண்டி வந்துடும். அதனால் நீங்கள் ஏமாறுறது என்கிற ஒரு வகை அதில் இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர, அதில் பேப்பராக எது கொடுத்தாலும் வாங்கி கொள்ளலாம். நம்ம பொருளை வந்துட்டு நான் ஒரு கடை வச்சுருக்கிறேன் பொருள் வந்து ஒரு குடோனில் இருக்குது, நான் என்ன செய்கிறேன், இப்போ 1 மூட்டை அரிசின்னு பேப்பரில் எழுதி கொடுக்குறேன், அந்த பேப்பருக்கு என்ன அர்த்தம், அந்த குடோனுக்கு போனால் 1 மூட்டை அரிசி கிடைக்கும், அரிசியத்தையும் நான் கையில் கொடுக்குறதில்ல, நான் பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன செய்கிறேன், அரிசிக்கு பதிலாக ஒரு பேப்பரை கொடுக்குறேன், இதை அந்த பில்லை கொண்டு கொடுத்து வாங்கிக்கிறேங்கண்டு, அந்த பில்லு தான் அந்த அரிசி, அது வாங்குற வரைக்கும் அந்த அரிசியுடைய மதிப்பு அது இருக்குது, அது எங்கே வேணாலும் செல்லாது, என்னுடைய குடோனில் செல்லாது, என்னுடைய கிளை நிறுவனங்களில் 10 கிலோ ஒருத்தன் வச்சுருப்பான், இங்கே பில்லை போட்டு அங்கே போய் வாங்கிக்கிறோமா, வாங்கிக்க இந்த பில்லை கொண்டு கொடுத்து காட்டினா, இப்படி பேப்பரில் கொடுக்கறது என்பது எதுக்கு வேண்டாலும் கொடுக்கலாம், அதுக்கு அந்த பொருள் கிடைக்கும் என்று சொன்னால் தூக்கிட்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்கிறதுனால என்ன செய்வாங்க, இங்கே பேப்பர் வாங்கிட்டு அங்கே பணத்தை இங்கே கட்டிவிட்டு அங்கே போய் ஜாமானம் வாங்கிக்கிடுவாங்க.
அதுக்கு எது ஆதாரமாக இருக்குது? இந்த பேப்பர் பேப்பர் கோல்டு மாதிரி பேப்பர் அரிசி தான் அது. அது எல்லாத்துக்கும் பேப்பர் போடலாம், தங்கத்துக்கு தான் போடணும்டா இருக்கு, எதுக்கு வேணாலும் போடலாம். அப்போ அரசாங்கத்தில் இருக்கிற தங்கத்தையெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறான். விற்றுக்கிட்டு இருக்கும்போது தங்கம் இல்லைன்ற கூட அவன் எதுக்கு இதை செய்கிறான்? ஒரு அரசாங்கத்துக்கு எதுக்கு இந்த வேலை? மக்கள்கிட்ட உள்ள தங்கத்தையெல்லாம் வாங்கி வைப்பதற்காக வேண்டி எதுக்கு இந்த வேலையை செய்கிறான்னு கேட்டால், அங்கே இருப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு தான் அவங்க இதெல்லாம் கொண்டாந்து போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்குறான். அப்படியான ஒரு நிலையில் போய்கிட்டு இருக்கும்போது நீங்களும் போட்டு இதுக்கு ஏமாறணும், கொடுத்து ஏமாறக்கூடிய நிலைமை ஏற்படுமா இல்லையா? அதனால் வந்து ஏமாந்து போகிறதுங்கிற ஒரு அம்சம் இருக்குது தவிர, எந்த ஒரு பொருளையும் அந்த பேப்பருக்கு அது கிடைக்கும் என்று சொன்னால் நீங்கள் வாங்கலாம். அது போக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இங்கே உள்ள நம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பேப்பர் கோல்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வட்டி வேறு போடுவான், உங்களுக்கு வட்டி போட்டு தருவான். நீங்கள் பேப்பர் கோல்டு அவன்கிட்ட முதலீடு பண்ணிட்டீங்கல்ல, பேப்பர் கோல்டுன்னு போட்டிங்கன்னா பணத்துக்கு வட்டி தர்ற மாதிரி என்ன செய்வான், சின்ன பெர்சன்ல அது வட்டி தர்றான். அந்த வட்டி தருவது லாபமாக இருக்குங்கிற மாதிரிலாம் ஆர்வம் மட்டும் எல்லோரும் பேப்பர் கோல்டு வாங்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த வட்டியை எதிர்பார்க்குறவங்களுக்கு வேணால் சரியாக இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில் எதுக்கு உத்தரவாதம் இருக்குது? இந்தியா போன்ற நாடுகளில் வந்து உத்தரவாதம் கிடையாது. வங்கி திவாலா போனால் கவலைப்படாதீங்க, அம்பட்டே நான் தர்றோன்னு வங்கிக்கு சொல்லியிருக்கிறாங்களா? தெருவில் நின்று கதறாங்க, பணம் போட்டாளுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, கதறுகிறார்கள். எல்லா பணத்தையும் எடுத்து பெரியவர் முதலைகளுக்கு பண முதலைகளுக்கு அள்ளி கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்க, திவாலாச்சிங்கிறாங்க. யாருக்கு எதனால் திவாலாவும்? வட்டி கடையில் வந்து இப்போ பல மடங்கு நம்மள்கிட்ட வட்டி வாங்குகிறான், சிறிய அளவுக்கு தான் வட்டி கொடுக்குறான். அப்போ திவாலாவுக்கு எந்த ஒரு கிரவுண்டுமே இல்லை, ஆனாலும் திவாலாச்சின்னு சொல்கிறான். எதனால்? அவங்க பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு 10,000 கோடி 20,000 கோடி 100,000 கோடின்னு கடனை கொடுத்துட்டு அவன்கிட்ட வரலன்னு வாராக்கடன்ட்டு தள்ளுபடி பண்ணிவிட்டு திவாலாயிடுச்சுங்கிறான். அப்போ இந்த மாதிரி நாளைக்கு சொல்ல மாட்டான்னு எப்படி நீங்கள் நம்புறது? உங்கள் தங்கம் எல்லாம் திவாலாகி போக வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக இருக்கிற ஒரு இடத்துல வேணால் நம்பி நம்ம வாங்கலாமே தவிர, இதில் நம்பி ஒன்றும் சேஃப்டி கிடையாது. மார்க்கப்படி கூடுங்கிற விஷயம் வேறு, மார்க்கப்படி நீங்கள் எதை வேணாலும் வாங்கலாம், நம்பிக்கை இருந்தால் வாங்கி கொள்ளலாம், மோசடி இருக்கக்கூடாது, ஏமாத்தல் இருக்கக்கூடாது. ஆனால் இதில் வந்து வாய்ப்பு இருக்குது, ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இது பெரிய தங்க லாபமாக இருக்குது, தங்கமாக வைத்து கொள்வதை விட இது பயங்கரமான லாபம் தரமானலாம் பில்ட்ட கொடுத்து பேசுகிறாங்க, ஒன்றை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன பேப்பர்? பேப்பர் தானப்பா, ரூபா நோட்டு இருக்குது, ரூபா நோட்டு 2,000 ரூபாட்டு ஒரு ஓவர் நைட்டில் செல்லாதுன்ட்டாங்க. அப்போ என்னாச்சு அந்த பேப்பரு? ஒரு அரசாங்கம் நினச்சா இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம், செல்லாதுன்ட்டாங்க. எத்தனை பேர் மாற்ற முடியாமல் வந்து இவ்வளோ தான் மாற்ற முடியும்னு சொல்லி அந்த டைம்லாம் முடிஞ்சு போய் அதை மாற்ற முடியாமல் பேர் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அரசாங்கம் வந்து அவன் அடித்த ரூபாயோ செல்லாதுன்னு ஒரு நைட்டில் அறிவிக்கிறான், அது செல்லாமல் போயிடுது. அப்போ அது மாதிரி வந்து இந்த தங்கப்பத்திரம் செல்லாதுன்னு சொல்கிற எவ்வளோ நேரம் ஆகும்? அரசாங்க நிதி நிலையில் இருக்கிறது, அதனால் தங்கத்துக்கு இந்த பேப்பர் கோல்டுலாம் இனிமேல் செல்லாது, அதெல்லாம் வந்து அரசாங்க அரசுடைமை ஆக்கிக்கிட்டோம்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? அதனால் இதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. அதுக்குரிய நாடுகளில் கரெக்டான ஆட்களாக இருந்தால் அதை நம்பி என்ன செய்யலாம், வாங்கலாம். இது வந்து நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க, இது கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஏமாந்து போயிடுவீங்க. நீங்கள் பேப்பர் கோல்டு உங்களுக்கு வட்டி வேறு உங்களுக்கு போடுவான், அது ஒரு விஷயம் இருக்குது. சரி.